செமிக்கா என்ஜாய் பண்ண பிஜேபி மேரே கிங் டம் ஒர்க் த்ரூ ஆட் வர்யர் அண்ட் வாட் ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட மீன் வகைகள் எல்லாமே இருக்கு டெலிவிகடன் வியூவர்ஸ் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சோ இன்னைக்கு நம்ம கூட ஒரு ஸ்பெஷலான ஒரு பெர்சன் அப்படின்னு சொல்லலாம் இவரை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்றதுக்கு இருக்கு வாங்க அவரை பார்ப்போம் வணக்கம் விக்னேஸ்வரன் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் ஓகே சூப்பர் நீங்க எப்படி காலையில பத்து மணில இருந்து நைட்டு பத்து மணி வரை சீரியல்ஸ் பாப்பீங்கன்னு கேள்விப்பட்ட உண்மையா ஏதோ பாட்டா எல்லாம் வச்சிருக்கீங்களா அப்படி பாடி கட்டுறீங்களா காலை பதினோரு மணிக்கு மகராசி இனி எல்லாம் சுகமாக இன்பத்தின் வரமாக வந்தானே மகராசி காலை பதினொன்று முப்பது மணிக்கு தாலாட்டு 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 தாயினி தாலாட்டு பகல் பன்னெண்டு மணிக்கு திருமகள் திருமகளே திருமகளே குலமகளே பகல் பன்னெண்டு முப்பது மணிக்கு செவ்வந்தி நெஞ்சி நெஞ்சி நீங்காத செவ்வந்தினி பொன்னந்தினி பகல் ஒரு மணிக்கு பிரியமான தோழி பிரியமான தோழி பகல் ஒன்று முப்பதுக்கு பாண்டவர் இல்லம் ஆயிரக்காலம் ஆனந்த சொந்தம் பாண்டவர் இல்லம் அண்ணன் தம்பி பாசத்தின் பேர்தான் பாண்டவர் இல்லம் பிற்பகல் இரண்டு மணிக்கு இலக்கிய வாழ நினைத்தால் வாழலாம் இலக்கிய பகல் இரண்டு முப்பதுக்கு அருவி அருவி அடடாடா அருவி அழகருவி இவள் போலே ஒரு அருவி பகல் மூன்று மணிக்கு மலர் மலரே மலரே பூ மலரே மாலை ஆறு முப்பது மணிக்கு ஆனந்த ராகம் நெஞ்சுக்குள்ளும் பேசே கனவுக்கு இங்கே தால் பால் கிடையாது இரவு ஏழு மணிக்கு சுந்தரி சுந்தரி அத்தங்கர காத்தே ஆ நமர கோயிலே என் பாட்டு கேட்டு தல ஆண்டு இரவு ஏழு முப்பது மணிக்கு கயல் கண்ணே கண்ணே கண்ணின் மணி நீ கீழமா உன் முன்னே தோன்றும் தடைகளை தாண்டி முன்னேறமாம் அடையார் வாழ்வில் தினம் போராட்டம் இல்லை இரவு எட்டு மணிக்கு வானத்தை போல அந்த சாமிய நான் பார்க்கல ஓம் பாசத்தில் தினம் பார்க்கிறேன் என் தங்கம் போல ஒரு தங்கம் உலகில்ல இருபது எட்டு முப்பது மணிக்கு கண்ணான கண்ணே கண்ணான கண்ணி அப்பா நான் என்னாலும் முந்தன் கண்ணே கண்ணான கண்ணே கண்ணான கண்ணி வேறுத்தாலும் மறுத்தாலும் நான் உன் கண்ணி கண்ணான கண்ணே இரவு ஒன்பது மணிக்கு இனியா இனியாட்டு பாடவாம் பாட சொல்லவாம் இரவு ஒன்பது முப்பது மணிக்கு எதிர்நீச்சலே நீ எழுந்து வா எதிர் நீ எழுந்து வா நீ வாடி வாசல் தாண்டின் திமிரும் காலை போல வாடி வாசல் தாண்டி எதிர் நீச்சலே நீ எழுந்து வா எதிர் நீச்சலே நீ எழுந்து வா இரவு பத்து மணிக்கு அன்பே வா பேரன்பே வா நான் பார்த்ததிலே அவள் ஒரு தீயைதான் நல்ல அழகே என்பே நல்ல அழகே என்பே இரவு பத்து முப்பது மணிக்கு நேத்ரா ஓகே ரொம்ப சூப்பரா பண்ணுங்க இப்ப நீங்க பாட பாட்டலுமே சன் டிவில வர சீரியல்ஸ் இல்லையா சோ சன் டிவி இல்லாம இதர சேனலோட சீரியல்ஸ் எல்லாம் பாப்பீங்களா எதை பாத்துருக்கேன் ஜீ தமிழ்ல வந்து ரஜினி கனா அப்புறமா வந்து கார்த்திகை தீபம் அப்புறம் வந்து இப்ப ஒரு புது சீரியல் வந்திருக்கு பிரியங்கா அவங்க வந்து சோ அந்த சீரியல் எல்லாமே பாப்பேன் ப்ரோ எனக்கு வந்து நியூஸ் என்னன்னா ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து ஒரு சீரியல் ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படின்னு சொன்னது உடனே வந்து நீங்க பெப்பர் போல இருக்க என்னென்ன சீரியல்ஸ் வந்து ஷெட்யூல் பண்ணலாம் அந்த மாதிரியா அப்படிலாம் இல்லை அதுக்காகவே நேரத்தை ஒதுக்க மாட்டேன் ஸோ எனக்கு பிடிச்சிருக்கணும் முதல்ல அந்த கதை பிடிச்சிருக்கணும் யதார்த்தமான கதைகளை மட்டுமே விரும்புற ஒரு பர்சன் தான் ஸோ விகடனுடைய ப்ரொடக்ஷன்ஸ்ல இருந்து அந்த ப்ரொடக்ஷன்ஸ் ஹவுஸோடைய தெரிஞ்சிடும் நமக்கு அவங்க ப்ரொடக்ஷன் பண்ணும்போது அந்த ப்ரோமோ அப்படின்றது ஒன்று தெரிஞ்சிடும் பார்க்கும்போது ஒரு யதார்த்தம் இருக்கும் இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ மகராசின் அப்படி ஒரு சீரியல் போகுது அப்படின்னு வச்சுக்கலாம் அதோட ப்ரோமோ பார்க்கும்போது தெரிஞ்சிடும் ஸோ நல்லா இருக்கும் போல கண்டக்ட் இப்போ எக்ஸாம்பிள் நாயகின்னு ஒரு சீரியல் வந்து விகடன் டெலிவர்ஸ்ல வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருந்தாங்க ஸோ ஒரு அப்பா அம்மா அம்மா இல்லாத ஒரு பொண்ணு மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஸோ அவங்க கூட ஒரு ஃப்ரெண்டு ஸோ அதை ப்ரோமோவாக கொண்டு வர எனக்கு ஒரு சந்தோஷமா இருந்தது பார்க்கவே வாழ்க்கை ஜெயிக்க போறதான் கதை நாயகி குடும்பத்திற்காக போராடும் ஒரு பெண்ணின் கதைன்னு சொல்லும்போது ஓகே பார்க்கலாம் அப்புறம் சுயநலம் தாண்டிய சுமை தாங்கியாய் வருகிறாள் சுந்தரி ஒரு சராசரி பெண்ணின் போராட்டம் அந்த மாதிரி சொல்லும் போது எனக்கு அப்புறம் வந்து பிரியமானவள் பிரகடனுடைய தான் என்னன்னா வந்து எனக்கு நாலு ஆம்பளை பசங்க மருமகள் தான் கூற நான் என் மருமகளை வந்து மகளா பார்த்துப்பேன் அந்த மாதிரி அந்த ப்ரோமோ வந்து பிடிச்சிடும் டக்கு சரி என்ன இருக்குன்னு போய் பார்க்கலாம் கண்டிப்பா அப்புறம் எதிர்நீச்சல் எதிர்நீச்சல் போட்டு தாண்டி வர நான்கு பெண்களின் கதை அப்படின்னு சொல்லி போது எனக்கு தெரிஞ்சிடும் அதை விரும்பி உள்ள ஒரு ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்ப்பேன் பார்த்து எபிசோட் பார்க்க எனக்கு தெரிஞ்சிடும் ஓ கதை தான் போல தொடர்ந்து பார்க்கும்போது அப்படி பிடிச்சிடும் அப்புறம் விஜய் டிவில வந்து பாரதி கண்ணம்மா பாக்கியலட்சுமி செல்லம்மா காற்றுக்கு என்ன வேலி அப்படின்னு மிக தொடர்கள்லாம் இருக்கு பாத்துருக்கேன் பார்த்திருக்கீங்க நீங்க இப்ப சொல்றதே பாத்தீங்கன்னா ஒரு சேனல்ல ஒரு ப்ரோமோ கொடுக்கற ஒரு வாய்ஸ் வாய்ஸோட ஆர்ட்டிஸ்ட் சொல்ற மாதிரி அந்த சீரியலோட டைட்டில் அது உள்ள இருக்கிற சுவாரஸ்யம் எல்லாம் சொல்றீங்க இது எங்க தொடங்குனுச்சு இந்த ஆர்வம் உங்கள் வீட்டில் யாராவது ஆஹ் இந்த பயணம் வந்து எனக்கு ஞாபகம் வந்து அஞ்சாவது திருமதி செல்வம் காலகட்டம் அதோ அப்போவே ஆமா நான் வந்து அஞ்சாவது படிக்கிற நினைக்கிறேன் அப்போ எங்க ஸ்கூலுக்கு நாங்கள் சின்ன பசங்க தானே ஏய் அர்ச்சனா வந்து அடிச்சிட்டான் செல்வம் பார்த்தியா அவங்க மாமியார் அடிச்சுட்டாங்க அப்படின்னு எங்க பசங்களுக்கு ஜாலியாக பேசி போவோம் இல்லன்னா சின்ன பசங்க போங்க ஆணும் பெண்களும் வேணால் படிக்கும்போது நாங்களாம் ஜாலியாக பேசிக்கிறது நித்து பார்த்தியா அர்ச்சனை வீட்டு விட்டு போயிட்டாங்க ஸோ அப்படி பேசும்போது ரெண்டாயிரத்தி பத்து

அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது பார்த்துட்டே இருந்தோம் நான் அப்படி பழகிட்டேன் அஞ்சாவது திருமதி செல்லம் அது வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு வரையும் போச்சு நினைக்கிறேன் அப்படியே திரும்ப சொல்லுவேன் கண்டினியூஸா ஸோ நானும் அப்படி தொடர்ந்து அப்புறம் என்ன நடக்கும் அப்புறம் என்ன நடக்கும் பார்க்க ஆரம்பிச்சு ஜாலியாக இன்ட்ரெஸ்ட் அப்புறம் நான் ஆறாவது போகும்போது எனக்கு அந்த ஆர்வம்னு சொல்லுவாங்கல்ல எனக்கு கதை படிக்க ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலாக வந்து தமிழ் ரொம்ப பிடிக்கும் எனக்கு அஞ்சாவதுல இருந்து சோ தமிழ் பிடிச்சிருந்தாலும் எனக்கு கதைகள் நிறைய படிப்பேன் சிலப்பதிகாரம் மணிமேகலை அந்த மாதிரி படிக்கிற வச்சா என்ன ஆச்சு ஸோ இதுவும் ஒரு கதை தான் இவங்க எல்லாம் ஒரு சீரியலாக பார்க்கறாங்க அதை வந்து ஸோ நான் ஒரு கதையை பார்ப்பேன் ஸோ அடுத்து என்ன இப்போ ஒரு ஒரு நார்மல் கதை ஒரு அரசன் கதை படிக்கிறோம் அப்படின்னா அப்புறம் என்ன ஆகும் அந்த நாட்டுக்கு என்ன பிரச்சனை வரும் அந்த மாதிரி நான் சீரியல் எடுத்துப்பேன் ஸோ ஓகே அடுத்து என்ன நடக்கும் என்ன நடக்கும் அப்படின்னு பத்தின்ற வகையில தொடர்ந்து பாத்துட்டே வந்தேன் சோ அப்படி பாக்க ஆரம்பிச்சு தான் இளவரசி பூக்கள் சோ அந்த வசந்தம் அந்த மாதிரி டைம் திருமதி செல்வம் தங்கம் ஸோ அந்த மாதிரி ஜேர்னி அலைகள் ஸோ அந்த மாதிரி ஒரு காலக்கட்டம் அலைகள்லாம் நான் இல்லவே இல்லை ஸோ யூடியூப்ல இப்போ பார்த்துருக்க ரொம்ப அருமையாக இருக்கு ஸோ அந்த மாதிரி திருமதி செல்வம் காலகட்டத்தில் எனக்கு ஞாபகம் தெரிஞ்சு திருமதி செல்வம் நல்ல மைண்ட்ல ஃபுல் ஞாபகமாக இருக்கு திருமதி செல்வம் கோலங்கள் அந்த இருந்து நான் பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன் ஸோ இப்போ நல்லா ஒரு ஃப்ளோவோட அந்த சீரியல்ஸை பற்றினா ஆர்வம் உங்ககிட்ட இருக்கு என்ன படிக்கிறீங்க நீங்கள் நான் ஒரு பிஏ தமிழ் லிட்ரேச்சர் சென்னை அரசின் அரசினர் ஆடவ கலை கல்வியுடைய நந்தனத்தில் வந்து நான் ஒரு தமிழ் லிட்ரேச்சர் இப்போ தான் முடிச்சிருக்கேன் ஸோ நீங்கள் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் கிளாஸ் டாப்பராக ஏதோ ஆமா நான் என்னுடைய கிளாஸ்ல எண்பது பேர் இருக்காங்க நான் கிளாஸ் சாப்பர் தொடர்ந்து ஆஸ்ஸம்பிளி மீனா கிளாஸ் சூப்பர் 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 வால்ட்க்கு எப்படி ஸ்கூல்ல சீரியல்ஸும் பாக்குறீங்க அகாடமிக்ஸும் பாக்குறீங்க எப்படி எப்படி இவ்வளோ மெமரைஸ் பண்ண முடிஞ்சது ஸோ நம்ம வந்து நம்ம தான் ப்ரோ எல்லாத்துக்குமே வந்து முயற்சி பண்ணனும் எப்படின்னா வந்து நான் என்னன்னா எல்லாத்துக்குமே நேரம் காலத்தை ஒதுக்கி வச்சுப்பேன் ஸோ இப்படி தான் இருக்கணும் நம்ம இது முக்கியம் அப்படின்னு சொப்ப வந்துட்டு அதை மட்டும் தான் எடுத்துப்பேன் ஸோ இப்போ நான் சீரியல் அப்படின்னா இன்னைக்கு நாளைக்கு எனக்கு எக்ஸாம் ஸோ நான் இன்னைக்கு சீரியல் வந்து என்னால் பார்க்க முடியல நினைக்கிறது ஒன்னே ஒன்று தான் நாளைக்கு இந்த சீரியல் எப்படியாவது பார்த்துருணும் ஸோ நீ படிச்சாகணும் கண்டிப்பா நாளைக்கு இந்த சீரியல் நீ பார்க்க இன்னைக்கு நீ மிஸ் பண்ணுற ஒரு விஷயத்தை வந்து நீ மிஸ் பண்ணுற அப்படின்னா நாளைக்கு அந்த சீரியல் பார்க்கறச்சே என்ன ஆகும் உனக்கு நான் நல்லா எழுதி முடிச்சு எக்ஸாம் வந்து சந்தோஷமா பார்ப்பேன் ஸோ அதனால் என்ன பண்ணுவேன் நேர காலத்தை ஒதுக்கிடுவேன் ஸோ படிப்புக்கு ரொம்ப இம்பார்டன்ஸ் கொடுக்கணும் நினைக்கிற ஒரு பர்சன் தான் எல்லாத்தையும் நம்பர் ஒன்னா இருக்கணும் நம்ம ஸோ அப்படின்னு நினைக்கிற ஒரு பர்சன் ஸோ பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணணும் ஸோ அப்படின்னு நினைக்கிற ஒரு பர்சன்னால இப்ப நான் வந்து இன்னைக்கு எதிர்ப்பு சொல்ல போகுது நாளைக்கு எனக்கு செமஸ்டர் எக்ஸாம் தான் என்ன பண்ணேன் காலையில இருந்து நைட் வரைக்கும் ஃபுல்லா படிச்சிட்டேன் ஒன்பது மணி வரைக்கும் ஒன்பது முப்பது எதிர்ப்பு நான் போன்ல பார்க்க முடியும் ஆனா டிவி என் ஃபேமிலியோட உட்காந்து சாப்பிட்றப்ப பாப்பா பாக்கிறப்ப எனக்கு வந்து சந்தோஷம் ஆமா ஜாலியா உட்காந்து சாப்பிட்றப்ப ஜாலியா பாப்போம் எல்லாருமே ஏன்னா சண்டி ஓடிட்டு இருக்கும் எங்க வீட்டுல போடிங்கன்னா நீங்க வந்து சண்டி ஓடிட்டு இருக்கும் நான் வேலையை முடிச்சுட்டு பார்ட் டைம் ஜாப் முடிச்சுட்டு வந்துட்டு சாப்பிட உட்காந்து ஒன்பதரை மணிக்கு கரெக்டா எதிர் நீச்சல் போடுவான் சாப்பிட்டு நாங்க எல்லாம் சிரிச்சிட்டு ஒன்னா சாப்பிடுவோம் நாங்க வீட்டு ஒரு ஹாபி இருக்கு நாங்க எல்லாம் கும்பலா உட்காந்து சாப்பிடுறது எல்லாம் ஃபேமிலியா ஒன்னா உட்காந்து சாப்பிடுறது அண்ணன் தங்கச்சி அப்பா அம்மா அப்படின்னு கும்பலா உட்காந்து சாப்பிடும்போது அந்த நகைச்சுவை எல்லாம் பார்த்து பார்த்துட்டு சாப்பிடுவோம் நடக்கிற காமெடிஸ் எல்லாம் பார்த்துட்டு அது அப்படியே பழகிட்டு வந்துருச்சு ப்ரோ இப்போ உங்க ஜென்ரேஷன்ல இருக்கிற பசங்களுக்கு உண்டான மைண்ட் செட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு காமிக்ஸ் ஒரு பிக்ஷனு வெப் சீரீஸ் இந்த மாதிரி தான் எல்லாம் மேக்ஸிமம் ட்ரெண்டு போயிட்டு இருக்கு நீங்க அப்படியே கான்ட்ரஸ்டா வேற மாதிரி இந்த சீரியல்ஸ் அதுவும் வந்து மார்னிங் டென் டு நைட் டென்னுங்கிறது வந்து உண்மையிலுமே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எனக்கு கேட்டோன்னே நான் உண்மையிலுமே வந்துட்டேன் எப்படி அது உங்களை அடாப்ட் பண்ணிக்க தோணுச்சு அது ஸோ அது வந்து நான் இந்த காலகட்டங்களில் தான் நீங்கள் சொல்ற மாதிரி எல்லாமே டெக்னாலஜி மாறிடுச்சு நாமளும் மாறி தான் ஆகணும் ஸோ நான் வந்து முழு இம்பார்ட்டன்ஸ் வந்து அப்படின்னு சொல்லி கொடுக்கல குடுக்கல குடுக்கிட்ட நேரம் எனக்கு பிடிச்ச மெகாதொடல்களை மட்டும் தான் பார்க்குறேன் மேபி மேபி எப்படின்னு சொல்றது அப்படின்னா வந்து இப்ப அது எனக்கு ஒரு ஹாபி மாதிரி அது எனக்கு பிடிச்சிருக்கு நான் அதுல இருந்து ஒரு பாசிவ் எடுத்துக்கிறேன் அயல் அந்த மெகா மெகத்தொடர்ல வந்து அவங்க அம்மா வந்து அந்த பொண்ணு கிட்ட சொல்ல ஹீரோன் கிட்ட சொல்லுவாங்க தொடர்ந்து பிரச்சனையா இருக்கும் வாழ்க்கையில கையில் நமக்கு மட்டும் ஏன் எப்படி பிரச்சனை இந்த டைலாக் சோ அதுல வந்து என்னன்னா அம்மா வெளியே போய் பாருமா ஒவ்வொருத்தரும் ஆயிரம் பிரச்சனையோடைய மூட்டை முடிச்சா கட்டிச்சிருக்காங்க நம்ம நினைக்கிறோம் நமக்கு மட்டும்தான் பிரச்சனை இல்ல வெளியே போய் பாரு ஆயிரம் பிரச்சனையுடைய மூட்டையோட கட்டி வச்சிருக்காங்க சோ நான் என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிருக்கேன் டேடாக்கு எப்படின்னா எங்கிட்ட வந்து ஒரு ப்ராப்ளமா இருக்கா அப்படின்னு சொல்லும்போது வெளியே போய் பாருடா ஆயிரம் பேருக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்கு அப்படிதான் நம்ம வந்து எல்லாத்தையுமே பாசிட்டிவா எடுத்துக்கிறோம் அப்படின்னு அது நமக்கு உதவுது இல்லை இப்ப சீரியல்ஸ் வந்து அதுல இருக்கிற கதையும் சரி கதாபாத்திரமும் எல்லாருக்குமே ஈர்ப்பு ஏற்படுத்தும் பட் உங்களுக்கு வந்து இந்த சீரியலை பார்த்து பர்சனலா சில விஷயங்கள் வந்து நம்மளோட லைஃப்ல வந்து சில சேஞ்சஸ் உண்டாக்கியிருக்கும் அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா கண்டிப்பா இருக்கு சுந்தரி மெகா தொடர் இருக்கு சோ என்னன்னா வந்து மோஸ்ட்லி கருப்பா இருக்கிறவங்க எல்லாம் எதுவுமே பார்க்க முடியாது சோ வந்து கருப்பா இருக்கிறவங்கதான் இதெல்லாம் பண்ணுவாங்க சோ நம்ம வந்து எல்லாத்துக்குமே பணம் தான் முக்கியம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவங்கதான் வந்து வாழ்க்கையை ஜெயிக்க முடியும் ஆனா அந்த அக்கா சன்குடும் விருதுல சிறந்த மனம் கவர்ந்து கதாங்க விருது வாங்கும் போது சொல்லுவாங்க திறமைதான் எல்லாமே திறமை மட்டும் தான் எல்லாமே அன்னைக்கு அந்த வேர்ட் எனக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்துச்சு இன்னைக்கு நான் இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்க என் திறமை தானே காரணம் அதை நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன் உண்மையை அவங்க சொன்ன கலை மக்களுக்கேன்னு சொல்லுவாங்க சோ நான் அத வந்து விரும்பி பார்த்தேன் ஏன்னா ஒரு சராசரி பெண்ணுடைய போராட்டத்தை கொண்டு வந்து வைக்கும் போது நான் அதை யோசிச்சேன் பரவாயில்ல திறமை தான் இப்ப அவங்க கருப்பா இருக்காங்க நம்ம எல்லாரும் நினைக்கிறாங்க மீடியாக்குள்ள போகணும் அப்படின்னா வந்து பணம் தான் இருக்கணும் உண்மையே இப்ப நான் இங்க வந்து உட்காந்துருக்கேன் திறமை தாங்க காரணமே சோ இன்னைக்கு வந்து நான் இன்னொன்னு வந்து சீரியல் பார்க்கற சீரியல் பார்க்கற இன்னைக்கு இந்த சீரியலால் தான் நான் இங்க வந்து உட்காந்துருக்கேன் சோ திறமை சோ திறமையால மட்டும் தான் நம்ம ஜெயிக்க முடியும் நான் நம்புறோம் இதுதான் ரீசன் எல்லாருமே இந்த ஓடிடி அந்த இதெல்லாமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருப்பாங்க பட் ஆனா நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சீரியல்ஸ் மட்டுமே ஒரு பிளாட்ஃபார்மா பாக்குறீங்க எப்படி மொபைல்ல பாப்பீங்களா வீட்டுல வந்து டிவிலாம் அப்ப எல்லாம் வந்து நான் ஊருக்கு எல்லாம் போய்ட்டு அப்படின்னா ரொம்ப கஷ்டம் இந்த தளமும் இருக்காது எட்டு மணிக்கு கரெக்டா தெய்வம் பார்த்தேயா அந்த அந்த ஒரு விருப்பம் எனக்கு இருந்திருக்க தெய்வம் பார்த்தே ஆகணும் ரொம்ப நல்லா இருக்கும் நானும் எங்க அம்மா ஊருக்கு போயிட்டு வரதுக்கு ஒன்போது சோ அந்த அந்த அன்னைக்கு மிஸ் பண்ண மிஸ் மறுநாள்லாம் பார்க்க முடியாது அப்பெல்லாம் ரொம்ப பண்ணிருக்காங்க அந்த கதை புரியாது ரெண்டு நாள் விட்டு அந்த கதை புரியாது ஒரு வாரம் இப்ப அப்படி இல்ல இந்த இந்த ஓடிடி வந்ததுக்கு அப்புறம் இந்த யூடியூப் இன்ஸ்டாகிராம் வந்து ரொம்ப பயனா இருக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க ஏன்னா வந்து எனக்கு ஒரு வேலை காலேஜ் போனோம் ஒரு காலையில ஒரு டைம் ஜாப் பாக்குறேன் அதுக்கப்புறம் காலேஜ் போனோம் அங்க இருந்து ரெண்டு மணிக்கு வேலைக்கு வரணும் ஜாப் போனோம் அப்புறம் வீட்டுக்கு வரணும் அப்படின்றப்ப வந்து என்னால பாக்கவே முடியாது ஒரு சீரியல் கூட பாத்துக்க முடியாது ஏன்னா எதிர்நீச்சல் வந்து பாத்துக்கலாம் அப்படின்ற ஒரு டைம் இருந்தது ஆனா இப்ப வந்து எனக்கு இந்த ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு நான் சன் நெக்ஸ்ட் ஜி ஃபைவ் ஆர் ஸ்டார் அப்படின்றப்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம் தான் சீரியல்ஸ் கூட வந்து நான் எல்லாத்தையுமே வந்து மனப்பணம் பண்ணிருக்கேனேன்னு தவிர சோ பார்க்கற அந்த ப்ரோமோஸ்லாம் பார்த்து மனப்பணம் பண்ண தெரிஞ்சிடும் பாக்கறப்ப ஆனா ஒரு குறிப்பிட்ட மெகா மட்டும் தான் நான் விரும்பி பாக்குறேன் ஸோ அது மட்டும் தான் எனக்கு ஒரு நல்ல நீங்க வந்து நினைக்கிறீங்க எல்லாரும் காலைல இருந்து பத்து மணி வரை அப்படியே நிச்சயமா இல்லை குறிப்பிட்டன்னா என்னென்ன சீரியல்ஸ்லாம் எல்லாம் நீங்க ரொம்ப விரும்பி பாருங்க நான் வந்து மா ஈவினிங் ஆஃப்டர்நூன் சாட்ல வந்து இலக்கியா ரொம்ப பிடிக்கும் சோ சரிகமாவுடைய ப்ரொடக்ஷன் இலக்கியா ரொம்ப பிடிக்கும் அது எனக்கு ஏன்னா வந்து ஒரு நல்ல கதாபாத்திரத்தை கொண்டு போய் ரொம்ப அந்த ஹீரோயின் வில்லி ஹீரோ அவங்க மூணு பேரு பேஸ் பண்ணி போற ஒரு சீரியல் ரொம்ப சூப்பரா இருக்கும் விருப்பி டெய்லி ரெண்டு மணிக்கு அங்க டிவியில முடிஞ்சது ரெண்டு மணிக்கு பாத்துருவேன் எங்க இருந்தாலும் பாத்துருவேன் ரொம்ப அழகா இருக்கும் மேது கூட மிஸ் பண்ணம் சாப்பிடும்போது பாத்துருவேன் நைட்டு பாக்கலன்னு நைட் தூங்கும் போது பாத்தேன் பத்து மணிக்கு அந்த வேலை அப்படின்னு சொல்லி நைட் பாத்தேன் அப்புறம் ஆறரை மணிக்கு ஆனந்த ரகம் பாப்பேன் ஏன்னா நைட் டைம் சன் சன்டிவில ரொம்ப எல்லாமே நல்லா இருக்குமா அதனால ஆனந்த ராகம் பாப்பேன் கயல் சுந்தரி வானத்தை போல எதிர் அப்புறம் கண் மிஸ்டர் மனைவிப்பேன் இனியா சீரியல் இனியா அன் டேவா வரையும் பாப்பேன் சோ ஈவினிங் டைம் வந்து சிக்ஸ் தேர்ட்டிலேருந்து டென் குள்ள எல்லாத்தையும் பார்த்துருவேன் ஏன்னா இருபது நிமிஷம் டிவில தான் அவங்க முப்பது நிமிஷமா போட்டுருவாங்க இருபது நிமிஷம் நான் ஒது பாத்துருவேன் சோ அதனால எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ப்ரோ சீரியல் இருக்கும் இந்த சீரியல் வந்து கரண்டா வந்து எதிர்நீச்சல் ரொம்ப பிடிக்கும் எதிர்நீச்சல் கையல் சுந்தர் இந்த மூணுமே மறக்காம பாத்துருவேன் என்னதான் சொல்லுங்க இந்த மூணுத்தையும் பார்க்காம தூங்க முடியாது அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நாயகி என்னுடைய லைஃப்லயே ஒரு மறக்க முடியாத ஒரு சீரியல்னா வந்து தாங்க சொல்ல முடியும் தெய்வ மக்களுக்கு அப்புறம் ஒளிபரப்பான ஒரு சீரியல் நாயகி எட்டு மணிக்கு ரெண்டாயிரத்தி இருபதுல கோவிட்ல முடிச்சிட்டாங்க சில காரணங்களால காரங்களால நான் ரொம்ப மிஸ் பண்ண நான் ஃபீல் பண்ணது அதனாலதான் இன்னைக்கு வரையும் நாயகி எடுக்க மாட்டாங்க நாயகி டூம் எல்லாம் எடுத்தாங்க ஆனாலும் அதையும் பார்த்தேன் ஒன்பது மணிக்கு மாத்தி அது அக்டோபர் முடிச்சாங்க நினைக்கிறேன் நவம்பர்ல முடிச்சாங்கன்னு நினைக்கிறேன் சோ ரொம்ப மிஸ் பண்ணேன் ஏன்னா நாயகின்ற ஒரு கத அந்த நாடகம் வந்து அந்த கதாபாத்திரத்துக்காகவே பார்த்தேன் ரொம்ப அருமையான ஒரு நாடகம் இன்னைக்கு வர பத்து வருஷம் வச்சு கேட்டாலும் நாயகின்றது என் மைண்ட்ல அப்படியே இருக்கும் அவ்வளோ அருமையான ஒரு மெகா தொடர் நோ நோவன் கேன் ரீபிஸ் சொல்ற மாதிரி அந்த சீரியல் மாதிரி எந்த ஒரு சீல்மே வராதுங்க இன்னைக்கு வரையும் அவ்வளோ பிடிக்கும் ஏன்னு தெரியல ஒரு நடுத்தர குடும்பத்துல இருந்து வந்து வந்து பொண்ணு ஆனந்தின்னு ஒரு கதை தன்னுடைய வாழ்க்கைக்காக நோக்கி ஓடும் போது தன்னுடைய காதல்ல வர பிரச்சனைகள் பழி வாங்குற அந்த விலன் இருந்து வெள்ளி இருந்து தப்பிச்சு வந்து போராடி தன்னுடைய காதல் அடையறது குடும்பத்துக்காக கஷ்டப்படுற ஒரு குடிகார அப்பா அவர்கிட்ட இருந்து அவரை வந்து திருத்தி வாழ்க்கையில எப்படி ஜெயிக்கிறேன்றதான் அந்த கதையை ரொம்ப யதார்த்தமா எடுத்திருப்பாங்க அந்த விகடன்ல அந்த ப்ரொடக்ஷன்ல அவ்வளவு அருமையா குமரன் சார் டேரக்ஷன் நினைக்கிறேன் ரொம்ப அவ்வளவு அருமையா இருக்கும் அதை மட்டும் என்னால மறக்க முடியாது அப்புறம் பிரியானல் விகடனா வந்துச்சு நாலு பசங்க எங்க வீட்லயும் அண்ணன் தம்பி எங்க அம்மா பண்ணிப்பீங்க ஆமா ஆஹ் அவங்க சொல்லுவாங்க எனக்கு மருமகள் தான் இல்லைன்றது குறை அப்படின்னு சொல்லுவாங்க எங்க அம்மா தான் சொல்லுவாங்க எனக்கு இதே மாதிரி மருமகள் வரணும் சோ ரொம்ப நல்லா இருக்கும் பிரிய மாணவர்கள் அந்த டைட்டல் நல்லா இருக்கும் கனவுகள் இவள்வெளிகளில் குடியிருந்திட கூடுமே கவலைகள் ஏவல் மடிகளில் சீரு தூங்குமே ஆனந்தம் என்றாலே தாய் என்று சொல்வோமே அந்த லிரிக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து ஒவ்வொரு சீரியல்லையும் டிஃப்ரெண்டாக இருக்கும்ல ஸோ எனக்கு அந்த மியூசிக்லாம் ரொம்ப பிடிக்கும் ஸோ எனக்கு ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் அந்த பிஜிஎம்லாம் போட்டு பார்ப்பேன் மனசு மொழியே ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு பிஜிஎம் எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் அதுவும் வெகடனுடைய பிஜிஎம்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு எங்கேயும் யோசிச்சிருக்கீங்களா சீரியல்ஸ் நம்ம பார்க்கறனால நிறைய விஷயங்கள் நம்ம இழந்துட்டு இருக்கோம் இல்ல வந்து நிறைய விஷயங்களை இன்னும் அப்டேட் பண்ணாம இருக்கோம் எங்கேயாவது எல்லாம் யோசிச்சிருக்கீங்களா இல்ல யாரும் சொல்றேன் சோ அப்படிலாம்

ஜாலியாக ஃபோன் பேசிட்டு பண்ட்ரே அடிக்கிற ஒரு போது வேலைக்கு போனோம் சோ எல்லாத்தையுமே ஒரு பொருப்போட இருக்கணும் என்னைக்குமே நான் பேக் பின்னாடி போனதில்ல முன்னாடி தான் போயிட்டு இருக்கேன் எனக்கு சீரியல் வந்து என்ன கிடைக்குது அத மட்டும் நான் எடுத்துக்கறேன் சோ அவ்வளவு தான் நம்ம பாக்குறதுனால நம்ம நேரம் ஒதுக்கினா பாப்பாங்க எல்லாருக்குமே ஒரு ஃப்ரீ டைம்னு இருக்கும்ல கண்டிப்பா அந்த நேரங்களில் மட்டும் தான் சீரியலுக்கு ஒதுக்குனே தவிர சீரியலே தான் அப்படின்னு நான் இல்லல்ல சோ அதனாலதான் இன்னைக்கு நம்ம இன்னைக்கு இந்த இடத்துல உக்காந்து இருக்க முடியுது சோ அதனால நான் வந்து என்னைக்குமே வந்து பின் தங்கி போறேன் இதனால நான் முன்னாடி தான் போறேன் ஏன்னா எனக்கு ஒரு எங்க காலேஜ்ல முத்தமிழா நடந்துச்சு சோ அந்த முத்தமிழ் விழா வந்து என்ன ஆச்சுன்னா ஒரு பாட்டு பாட சொன்னாங்க எங்க சீனியர்ஸ் நான் என்ன பண்ண சங்குடம் பெறுதுக்கு டேட்டு சாங் இருக்கு அதையே மாற்றி பாடிட்டேன் என்ன பண்ணிட்டேன் தமிழர் வாழ்வும் தமிழர் வாழ்வும் தமிழின் வளமும் எங்கும் முழங்கும் சூரிய உங்களை பிரிந்து உங்களை மறந்து நாங்கள் இல்லை சன் குடும்பம் வரும் நான் என்ன பண்ணிட்டேன் உடனே வந்து தமிழர் வாழ்வும் தமிழின் வளமும் எங்கும் முழங்கும் சூரிய தேரில் வளம் வருவோம் இலக்கியம் சாட்சி இலக்கணம் சாட்சி தமிழ் குடும்பம்னு மாத்திட்டேன் அவ்வளவுதான் அப்படி கேட்ட மாதிரி ஆமா நான் அதுல ஃபஸ்ட் பிரைஸ் வாங்கினேன் சோ அவ்வளவுதான் எல்லா விஷயத்திலயுமே ஒரு பாசிட்டிவ் இருக்கு ஒரு நல்லது இருக்கு ப்ரோ அத மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி வந்து ஒரு கதை எழுதணும் நிறைய கதையெல்லாம் எழுதி வச்சிருக்கேன் நோட்ஸ் எழுதி வச்சிருக்கேன் அப்படியா ஆமா எனக்கு பிடிச்ச ஆக்டர்ஸ் இருப்பாங்க சன் டிவில சோ அவங்கள வச்சு சன் டிவில யாரு யாரு எனக்கு வந்து எதிர்நெச்சல்ல ஜனனி ரொம்ப பிடிக்கும் ஜனனி மதுமிதா அவங்க பேரு அம்மா பேரு மதுமிதா ஆமா கயல்ல வந்து கயல் சீரியல்ல கயல் ரொம்ப பிடிக்கும் சைத்ரா ரெட்டி அவங்க பேரு சோ அப்புறம் வந்து சுந்தரி கேபிள் அக்கா ரொம்ப பிடிக்கும் சுந்தரி சீரியல்ல எல்லாரும் பிடிக்கும் எதிர்நெச்சல் சீரியல்ல எல்லாரையும் பிடிக்கும் நான் உங்களுக்கு ஃபேவரட் ஃபேவரட்டான கரெக்டர் எனக்கு வில்லிஸ் ரொம்ப பிடிக்கும் வில்லிஸ் ஏனா நான் என்ன சொல்றேன்னா வில்லிஸ் வந்து நீங்க யோசிச்சு பாருங்கல அவங்க தான் நடந்து அடைறதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவாங்க ஆனா தவறான சீரியல்ல முன்னாடி போவாங்க சோ அன்னைக்கு அவங்க கிட்ட ஒரு ஒரே ஒரு பாசிட்டிவ் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா நம்ம நினைச்சது அடையத்துக்கு நம்ம வந்து முயற்சி பண்ணணுன்றது மாதிரி எடுத்துப்பேன் அவங்களோட வேலை பாசிட்டிவா பாசிட்டிவா அவங்க நெகட்டிவா போவாங்க பழி வாங்குறது அப்படின்லாம் ஆனா நான் வெள்ளியில வந்து ஒரே ஒரு என்ன எடுத்துப்பா வெள்ளி ரோல வந்து தான் நினைச்சது எப்படியாவது அப்படின்னு எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போறாங்க ஆனா வந்து நெகட்டிவா போவாங்க நான் அது வந்து பாசிட்டிவ் எடுத்துப்பேன் எப்படின்னா எப்படி அவங்க ஒரு கதாபாத்திரம் தன்னுடைய இலக்கை அடையறதுக்கு எப்படி நோக்கி போகுது நம்மளும் அந்த மாதிரி முயற்சி போனோம் ஆனா பாசிட்டிவ் வேப்ல போகணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு நாள் ஏன்னா வில்லி வேணா அந்த கதான முக்கியத்துவம் இல்லை அதனால எனக்கு வில்லி கேரக்டர் ரொம்ப பிடிக்கும் அதுலயே வந்து ஆக்ட்ரஸ் ராணி வில்லி அவங்க சூப்பரா பண்ணுவாங்க இலக்கியால பைரவிகள் பண்ணிருக்காங்க இப்ப இல்ல ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க ரொம்ப வருத்தப்பட்டேன் இப்ப வந்து பாண்ட நடிச்சிட்டு இருக்காங்க வேதான்னு சொல்லி ஒரு கேரக்டர் முந்தானி முடிச்சு அப்புறம் வந்து என்ன ரோஜா அன்பேவா எல்லாத்திலயுமே போலீஸ் கேரக்டர் பண்ணியிருக்காங்க அவங்க தான் தெரிஞ்சு அதுக்கப்புறம் என்ன காயத்ரி சொல்லலாம் தெய்வமகள் காயத்ரி வேற லெவல் உண்மையாக அவங்க ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் நாயகியில் அண்ணன்யா கேரக்டர் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அந்த ஆனந்திய பழி வாங்கியே தீர்வேன் அப்படின்னு அந்த டைலாக் ரொம்ப பிடிக்கும் எனக்கு அந்த ஆனந்திய வந்து எப்படியாவது பழி வாங்கி நான் திருவாடினோம் ஸோ அதுதான் என்னோட எய்ம் ஸோ அதுக்காக நான் எந்த எக்ஸ்ட்ரீம் போவேன் ஏன்னா வந்து மோஸ்ட்லி வெளி சைடுல இருக்க லவ்ல உண்மையாக தாங்க இருக்கும் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாவம் சில டைம் வெளியே வெளியெல்லாம் ஃபீல் பண்ணியிருக்காங்க நிறைய டைம் பாவமா இருக்கும் கடைசியில் அவங்க ஏமாந்து வந்து நிற்கும் போது என்னதான் இருந்தாலும் அவங்க ஒரு கதாபாத்திரம் அவங்க மேல வந்து ட்ரூ லவ் தான் வச்சிருப்பாங்க ஹீரோ மேல சோ என்ன இருந்தாலும் ஹீரோக்கு ஹீரோ என்ன பிடிச்சிருக்கும் நினைச்சது அடைய

ஜனராஜ் கேரக்டர் ஜனனி வாடி இங்க அது சொல்றது அப்புறம் வைஷ்ணு கேரக்டர் ஜான் வாய மூடு ஜான் உனக்கு தெரியாது ஜான் குணசேகரன் ஃபேமிலியை பத்தி அப்புறம் வந்து ஜானுடைய கதை அப்புறம் சக்தி ஜனனி என்ன விட்டுருவியா அந்த அவங்களுடைய கதை பிடிக்கும் அப்புறம் வந்து ஜனனி ஜனனியோட டைலாக் ரொம்ப பிடிக்கும் அவங்களுடைய பேசுற டைலாக்ஸ் அந்த கேரக்டர் ரொம்ப பிடிக்கும் ஸ்ரீவித்யா மேம் தான் ரைட்டர்னு கேள்விப்பட்டது ரொம்ப அழகா எதார்த்தமா வந்து வசனங்களை கொண்டு வந்திருக்காங்க ரொம்ப அருமையா இருக்கு சோ இந்த மாதிரி தான் நான் எல்லாத்தையுமே எனக்கு என்ன பாசிட்டிவ் தேவைப்படுதோ அதை மட்டும் தான் எடுத்துக்கிறேன் எல்லாத்தையும் இப்போ கேரக்டர்ஸ் ஒரு ஒரு கேரக்டர்ஸ் உங்களுக்கு மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிரும் இந்த கேரக்டர்ஸ் நல்லா பண்றாங்க செம்மையா பண்றாங்கப்பா வெல்லினா இப்பதான் அப்படிங்கிற மாதிரி அந்த கேரக்டர்ஸ்லாம் சம்டைம்ஸ் ரீப்ளேஸ் பண்ணிட்டே இருப்பாங்க இப்ப நிறைய சீரியல்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த வாரத்துல இருந்து இவங்க இவங்களுக்கு பதிலா இவருக்கு இவருக்கு பதில போகும்போது நமக்கு டக்குனு ஒரு வெக்ஸா தெரியுமா நம்ம ஒரு கேரக்டர் டிசைன் பண்ணி மைண்ட் பிக்ஸ் பண்ணி அந்த சீரியல் பாத்துட்டு இருப்போம் அந்த கேரக்டர் சேஞ்ச் ஆகும்போது நீங்கள் எப்படி அக்செப்ட் பண்ணிக்க முடியும் அது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி சொல்றேன் கேளுங்க நாயகி ரொம்ப இன்ட்ரஸ்டா போச்சு விஜயலட்சுமி மேம் நடிச்சிட்டு இருந்தாங்க நினைக்கிறேன் ஆனந்தியா திலீப் ராயினா அவங்க நடிச்சிட்டு இருந்தாங்க ஸோ நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக போச்சு ஆக்சுவலாக நான் உண்மை சொல்றேன் இந்த இடத்துல வந்து ஆனந்தின்றது வந்து அந்த கதாபாத்திரத்துக்கு மட்டும் தான் பாத்தேன் கேரக்டருக்காக மட்டும் தான் பாத்துட்டு இருந்தேன் சரி ஓகே செட் ஆயிடுச்சு எங்க வீட்டில் எல்லாருக்கும் எல்லாருக்கும் பிடிச்சி ஆனந்தி திருவோட பேர் அப்போ தான் முக்கியமான காலகட்டம் நூத்தி நாலாவது எபிசோடு நினைக்கிறேன் திடீர்னு ஆகஸ்ட் ஏழாம் தேதி அந்த ஞாபகமும் வச்சிருக்கேன் பாருங்க ஆகஸ்ட் ஏழு ஏழு ஆமா ஆகஸ்ட் ஏழு இனி ஆனந்தி ஆகணும் ப்ரோமோ வருது ஸ்பெஷல் ப்ரோமோ சரி எதாவது நல்லா ஸ்பெஷலாக விட்டுருப்பாங்க திடீர்னு ஆனந்தி இருப்பே சாமி என்னால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல என்னடா இது இவ்வளோ நல்ல சீரியல் இவங்களுக்கு அப்புறம் வேற யாருமே இல்லையேன்னு சொல்லிட்டு இனி ஆனந்தியாக வித்யா பிரதீப்னு சொல்லிட்டாங்க சரி ஓகே வந்த ஒரு வாரம் போயிட்டு இருந்துச்சு வந்த ஒரு வாரத்தை எனக்கு செட்டாகவே இல்லை ஸோ புதுசாக இருந்தது பிடிக்கவே இல்லை சரி ஸ்டாப் பண்ணிடலாமா இல்லை இல்லை நல்ல கதை விகடனுடைய கதை வேறு நல்லாயிருக்கும் சரி ஓகே ஒரு வாரம் கழிச்சு பார்க்குறேன் யாரை அக்செப்ட் பண்ணிக்க முடியலையோ

ச்சே எங்க அம்மா சொல்லிட்டு எனக்கு வெறுத்துடா நான் பாக்கவே மாட்டேன் எங்க அம்மா பாக்கிறது ஸ்டாப் அவங்க பண்ணீங்களே கே ஆமா பைரவின் ஒரு ரோல் ராணி மேம் பண்ணிட்டுறாங்க எப்படி சொல்றது ரொம்ப நாள் கழிச்சு சண்டீவில வந்து வில்லிய நினைச்சிருக்காங்க கிட்டத்தட்ட முந்தானை முடிச்சதுக்கு அப்புறம் வந்திருக்காங்க முந்தானை முடிச்சு ஆறு மணிக்கு ஆறு மணிக்கு போன ஒரு மெகா தொடர் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு சண்டீவில அப்புறம் போலீஸ் போலீஸ்ல தான் பண்ணிட்டு இருந்தாங்க சந்திரகாந்தானு சோ எல்லா சேர்லையும் வந்துட்டு இருந்தாங்க இப்போ பைரவின்னு இவங்க வெளிநாடு இவங்க நான் உண்மையாவே இவங்களுக்காக தான் பார்த்தேன் ரொம்ப அருமையா அவங்க நட அந்த பேச்சு அந்த தைரியம் அவங்க கண்ணாலே பேசிருவாங்க ஏ அப்படின்றதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க மாத்தனதுக்கப்புறம் ஒரு மாதம் நான் பார்க்கவே இல்லை இலக்கியாவும் எனக்கு ரொம்ப பிடிக்கவே இல்லை சோ இன்னைக்கு வரையுமே நம்ம கஷ்டத்தோட தான் ஸோ சோ ஆள் ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க நல்லா தான் அடிக்கிறாங்க அவங்களும்ன்றப்ப இருந்தாலும் இப்போ ஒரு சன் அவார்ட் கொடுத்தாங்க ஸோ அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய மாதிரி இவங்களுக்கு கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்களேன் மூணு மாதம் வந்து நடிச்சாங்க அவங்களுக்கு கிடைச்சது ஆனால் அது என்னால் ஏற்றுக்கவே முடியல ஸோ நான் நினச்சேன் என்ன நினச்சிதான் சன் டிவி கொடுத்துருக்கலாம் ரொம்ப ஃபீல் பண்ணேன் ஏன்னா இவங்க போயிட்டாங்கன்றது வந்து என்னால் இன்றைக்கு ஏற்றுக்க முடியல இப்போ இருக்கிற சீரியல் அந்த சீரியலுக்குள்ள இந்தந்த விஷயங்கள்லாம் மாற்றினா இந்த சீரியல் இன்னும் கொஞ்சம் நல்லா போகும் அப்படின்னு நினைக்கிறேன் என்ன சீரியல் என்ன சேனலில் குறிப்பிட்டு நான் சொல்ல விரும்பல என்னன்னா வந்து பொதுவாக இப்போ ஓவர் மேக்கப்ஸ் இருக்கு ஆமா உண்மையாவே வந்து ஏன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் சீன் சோ அந்த ஹாஸ்பிடல் scene அந்த ஹீரோயின் மேக்கப் போடுற அந்த அவசியம் இல்ல. யதார்த்தம்னு ஒன்னு இருக்கு இல்ல. சோ நம்ம இங்க பாத்துるோம் திருமில் செல்வம் நாயகி கோலங்கள்லாம் நீங்க பாத்துிருப்பீங்க. ரொம்ப யதார்த்தமா இருக்கும். அழுவுறது. இப்ப ரீசன்ட்டா எது வந்து ஒரு ஃபைட் வரும். ம்ம். नंदிரியோட அப்பாவை வந்து அடிக்கிறது அந்த வில்லன் வந்து செருப்பு எடுத்து அடிப்பான் அது நேரேடியா பாக்குற மாதிரி இருக்கும். திருமகுரம் சார் அந்த திருச்சனன் சார் வந்து அந்த ஒளிப்பதிவும் சரி அந்த டைரக்ஷன் சரி அவ்வளவு அரு미யா இருக்கும். அதனால தான் எது இருந்துச்சுனிக்க மக்கபட்சே இவ்ளோ ப்ராப்ளமா இருக்கு. மக்கள் வந்து என்ன விரும்புறாங்க தெரியுமா? நம்ம கிட்ட வந்து என்ன விரும்புறாங்கன்னா ஒரு ஆட்னா சொல்றேன். யதார்த்தத்தை தான் நாங்க விரும்புறோம் சோ நேரடியா எதார்த்தமா இருக்கணும் எங்களுக்கு அந்த ரொம்ப வந்து இன்னைக்கு ஒரு பிஜிஎம் போட்டு அந்த தொடர முடியக்கூடாது சோமோ சோமோ சோமே அதை போட்டு நாளைக்கு வரையும் அந்த ஒரு கதையில வந்து கல்யாணங்களை வந்து தவிர்க்கலாம் ஒரு மாசம் வரி நடத்துனாலு எப்படின்னா இன்னைக்கு ஆரம்பிச்சாங்கன்னா ஒரு முப்பது நாளைக்கு அந்த ரெண்டு மூணு மாசம் அந்த கல்யாணம் தான் போகுது சோ அதெல்லாம் வந்து மக்கள் ரொம்ப இரிட்டேட் ஆயிடும் நமக்கு என்னடா இது க நட நடக்குமா நடக்காத ஒரே அப்புறம் கன்சீவா இருக்க பாத்துருப்பீங்க

ரொம்ப ரொம்ப விரும்புறாங்க இந்த கெமிஸ்ட்ரியை கொண்டு வராங்க இப்போ எக்ஸாம்பிள் யுவா மீரா வந்து எம்இ நாக்கிடுறாங்க ரோஜுன் ஃபார் எவர் வின் வென் கௌகியா சோ அந்த மாதிரி சக்தி ஜனனி எதிர்ந்து சாஜன் அந்த மாதிரி ஒரு பேர் வச்சு வருமிக்கா அந்த மாதிரி ஒரு ட்ரெண்டிங் ஆக்குறாங்க சோ அதெல்லாம் நல்லா இருக்கு ஒரு எப்படின்னா டைட்டில் சாங்ஸ்க்கு அந்த ஒரு ஷூட் போகும்போது சீரியல் போகும்போது என்ன பண்ணிடுறாங்க சினிமா சாங் ஸ்டார்ட் பண்ணிடலாம் எங்களுக்கு விரும்பி பாக்கறோம் நாங்களும் சோ அது பாக்க நல்லா இருக்கு எடிட்ஸ் எல்லாம் நல்லா பண்ணி போடுறாங்க சோ தக்ஸ் லைஃப் அப்படின்னு சொல்லி வந்து எல்லாம் யூடியூப்ல ரெடி பண்ணி போகிறது நல்லா இருக்கு வந்து ஓவர் மேக்கப் குறைச்சிக்கலாம் சோ அவங்க ரொம்ப இந்த எதார்த்தமாக நடிச்சாங்கன்னா மக்கள் மத்தியில ரொம்ப சீரியல் இட் ஆகும் இன்னுமே சொல்ற அந்த மாதிரி வந்து ரொம்ப கதைகளை வந்து இந்த சுந்தரி வந்து இன்னைக்கும் கனெக்ட் ஆகவே இல்லை இனி வரையும் பல்வேறு தொடர்ந்து பிரச்சனைகள் சோ வந்து பிரச்சனைகளையே கொடுத்துட்டு தான் பேசிக் சேனல்ஸ் பார்க்கலாம் சோ நம்ம வந்து நிறைய லைஃப்ல பிரச்சனைகள் இருப்போம் எல்லா வாழ்க்கையிலுமே பிரச்சனை இருக்கு சோ ஒரு பொழுதுபோக்கு தேவை தான் டிவி முடி உக்காடுறோம் எதிர்நிச்சல் வந்து எப்படி நான் நீங்க பாக்கும்போது இன்னைக்கு நடக்கிற பிரச்சனை நாளைக்கு தீர்வு கிடைச்சிடும் அந்த மாதிரி எதிர்பார்க்கறாங்க மக்கள் ஏன்னா தான் வாழ்க்கையே ஆயிரம் பிரச்சனை போது அதுக்கு தீர்வு இல்லாத போது சீரியல் நடக்கிற பிரச்சனை தீர்வு உடனே கிடைச்சி ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க நிறைய காமெடிஸ் என்டர்டைன்ஸ் கொண்டு நிறைய காமெடி நான் இப்போ வந்து காமெடி எல்லாம் ரொம்ப மிஸ் பண்றேன் சீரியல்ஸ் ஏன்னா வந்து திருமுருகன் சார் சீரியல்ல பார்க்கலாம் குமரன் சார் சீரியல் பாக்கலாம் இப்ப திருச்செல்வன் சார் வந்து அள்ளி கொடுக்கறதுக்கு தனியாக ஒரு இம்பார்டன்ஸ் கொடுப்பாங்க ஆமா திருமுருகன் சாருடைய சீரியல்ல வந்து நாதஸ்வரம் கல்யாணம் எல்லாம் அவ்வளவு காமெடி இருக்கும் குடும்பத்தோட சிரிச்சிருக்கேன் இப்ப திருச்செல்வன் சார் வந்து காமெடி கரிகாலன் கேரக்டர் ஒன்று இருக்கு திருச்செல்வன் சார் எதிர்நிச்சல் அவ்ளோ அருமையா கொண்டு போறாங்க காமெடியா இருக்க இருக்கு குட்டியக்கா

செகண்ட் பாட்டம் வைங்க மோஸ்ட்லி ஃப்ரெண்டா வைக்கலாம் அப்புறம் அவனுடைய இன்னொரு லவரா இருக்கலாம் சோ அப்படி வச்சா ரொம்ப நல்லா இருக்குன்னா மருமகளும் ஒரு மாமியாரும் வந்து ஒரு பந்தம் உறவு முடியாத ஒரு பந்தம் அந்த பந்தத்தை வந்து ஒரு முற்றுக்குடி வைக்கிறதா சீரியல் தவிக்கிறாங்க மக்கள் சீரியல் பத்தி பண்றாங்க மருமகள் சண்டை அப்படின்ற மாதிரி ஒரு சில நல்ல சீரியலும் இருக்கு எக்ஸாம்பிள் மாணவன் மருமகள் பாத்துப்பாங்க இனியா சொல்லலாம் இப்ப எதுல சொல்லலாம் அந்த மாதிரி நல்ல கயல் சொல்லலாம் சொந்த மாதிரி எல்லாம் இருக்கு வானந்தி போட சொல்லலாம் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு சோ இருந்தாலுமே வந்து பாக்கியலட்சுமி சொல்லலாம் சொந்த மாதிரி எல்லாம் இருக்கு இருக்கிறப்ப இந்த மாதிரி இதெல்லாம் தவிர்த்துட்டு மருமகள் மாமியார் சண்டையை தவிர்த்துட்டு ரொம்ப வில்தனத்தை குறைச்சிட்டு ஒரு பாசிட்டிவா கொண்டு போனீங்கன்னா இந்த காலத்து மக்களுக்கு ஏத்த மாதிரி

நாலு மருமகளும் கல்யாணம் ஆயிடுச்சு தான் அந்த கதை நான் கஷ்டப்பட்டு அவங்க அப்பா மட்டும் சொல்ல மாட்டேன் ஏன்னா வருத்தப்படுவாங்க என்ன பார்த்து பார்த்து கிளம்ப மாட்டாங்க சோ இது ஒரு புது கதையா இருக்குங்க ஏன்னா எப்படின்னா வந்து நம்ம எல்லாம் வந்து பேசிக்கா வந்து மாமியார் மருமகள் பழி வாங்குறது மாமனார் பழி வாங்குறது வில்லி இன்னொரு வில்லி ஃப்ரெண்டு பழி வாங்குறது அப்படி பார்த்தோம் ஆனா இது டிஃப்ரெண்டா இருக்கு நாலு பெண்கள் படிச்சிருக்காங்க ஆனா சுயமா சந்திக்க சுயமா அவங்களால வாட செய்ய முடியல அப்படின்றப்ப தன்னோட ஆசைகள் கனவுகள மூடி வச்சு ஒரு சமையல் புள்ளியோ சமையல் கட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்காங்க ஒரு எந்த ஒரு கனவுகளுமே சொல்லாம அதே மாதிரி ஒரு இன்னொரு என்னன்னா ஒரு அப்பத்தா கேரக்டர் இருக்கு அதுல என்னன்னா இதுதான் எனக்கு பெஸ்ட் பார்ட் ஆஃப் சீல் சொல்லுவேன் ஏன்னா வந்து அந்த அப்பத்தா வந்து தொடர்ந்து ஒரு வருஷமா ஒரு வருஷமா காமிக்கிறாங்க எப்படி காமிப்பாங்க நார்மலா ஒரு புடவை மடிக்கிற மாதிரி காட்டலாம் ஒரு நூலு ஒரு துணி தைக்கிற மாதிரி காட்டலாம் ஆனா ஒரு புத்தகத்தை கையில வச்சு அமைதியாவே இருப்பாங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு பாட்டி அமைதியா காட்டுறாங்கன்னா டைலாக இல்லங்க அவங்க அப்பத்தான் அப்பத்தா வந்து பாம்பே நானும் அவங்க பேரு அப்பதான் அவ வந்து காட்டுறாங்க பட்டமாளி எம்ஏ சீரியல்ல அமைதியாவே இருந்தாங்க நினைச்சேன் அப்ப சொன்னேன் அப்பா ஒரு பெரிய கேரக்டர் உங்களுக்கு இருக்கு நீங்க வேணா பாருன்னு சொன்னாங்க வீட்ல பேசிட்டோம் ஏன்னா வந்து அமைதியாவே இருந்தாங்க அவங்க திடீர்னு அந்த கதாநாயகி வீட்ட விட்டு வெளிய போற கதா முக்கியமான ஒரு திருப்பம் வருது சோ அந்த திருப்பம் வர்றப்ப இவங்க பேசுறாங்க அன்னிதான் இப்ப வந்து திடீர்னு வந்து நீ வந்து பேசானா எம்ஏ முடிச்சு நம்புவீங்களா ஒரு வருஷத்துக்கு நீ எம்ஏ முடிச்சிருக்க அப்படின்னு நம்புவீங்களா நம்ப மாட்டோம் எப்படி தான் அந்த இயக்குனர் ஒரு கையில் தொடர்ந்து புக்கு கொடுத்துருக்காரு படிச்சவங்களால மட்டும் தான் புக்கு படிக்க முடியும் தான் அந்த கதையோட நகர்ப்பு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையா கொண்டு வந்துருப்பாங்க எப்படின்னா அந்த பட்டமால் கேரக்டர் வந்து புக்கு கொடுத்துருப்பாரு தொடர்ந்து ஒரு வருஷம் அந்த வீட்டில் நிறைய பிரச்சனை நடக்கும் எதுவுமே அடிச்சு சாகிற அளவுக்கு ஒரு பிரச்சனை வரும் அந்த பாட்டி எந்திரிக்க மாட்டாங்க அந்த புக்கு அவங்க அவங்க வேலை நீங்க எப்படி பாக்குறீங்க புத்தகம் வந்து இப்ப இருக்கிற ஜென்ரேஷனுக்கு வந்து நினைக்கிறீங்க கண்டிப்பா தேவைங்க நம்ம வந்து கற்றது கைமண் அளவு கல்லாத உலகளவுன்னு சொல்லி நான் ஒரு பழமொழி படிப்பேன் சோ என்னன்னா வந்து நம்ம கத்துக்கிறதுக்கு கொஞ்சம் விஷயம் தான் கல்லாத உலகளவு புத்தகங்கள் படிக்க படிக்க நமக்கு நல்ல விஷயங்கள் கிடைக்கும் ஒவ்வொரு நாள் நான் வந்து டீச்சர் ஆகணும்னு ஆசைப்படுறேன்ல சோ அதனால படிச்சு முடிச்சு வேலைக்கு பண்ணணும் அப்படின்னு நின்றக்கூடாது கூடாது ஒவ்வொரு நாளும் தினமும் படிக்கணும் நினைக்கிறேன் எங்க ஆசிரியர்கள் எல்லாமே எனக்கு சூப்பரா பாடம் எடுத்திருக்காங்க சோ அதனால நான் என்ன நினைப்பேன்னா ஒவ்வொரு ஆளும் தினமும் தினம் நம்ம படிக்கணும் படிச்சுட்டு அதுல இருந்து நம்ம ஒரு புது விஷயங்கள் சொல்லணும் ஏன்னா நான் நாளுக்கு நாள் புத்தகங்கள் ஒவ்வொரு புத்தகங்களும் ஒவ்வொரு மாதிரியான இது இருக்கும் சோ அதனால புத்தகங்கள் ரொம்ப இம்பார்டன்ஸ் நினைக்கிறேன் சோ அந்த அப்பத்தா கேரக்டர் வந்து அவங்க என்ன பண்ணிருப்பாங்க அவ்வளவு அமைதியா கொண்டு திடீர்னு பேச வச்சிருப்பாங்க சோ அதுதான் அந்த காட்சி வடிமைப்பு நல்லா இருக்கும் அதனாலே வந்து இந்த ஜென்ரேஷன் ஏத்த மாதிரி ரொம்ப மாறுபடுது சீரியல்கள்லாம் இப்ப சீரியல் வந்து ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு அதாவது இப்ப ஒரு ஹாஸ்பிடல் சீனு இல்ல ரொம்ப முக்கியமான ஒரு கல்யாண சீன் அந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு தொடரும் போட்டுறான் அந்த மாதிரி டைம்ல என்னடா அடுத்து என்ன நடக்கும் கல்யாணம் ஆகுமா இல்ல உங்களுக்கு என்ன நடக்கும் அடுத்தடுத்துன்னு ஒரு கியூரியாசிட்டி போயிட்டு கண்டிப்பா அந்த மாதிரி டைம் எப்படி இருக்கும் உங்களுக்கு மனங்களை வெறுப்பாயிடும் எனக்கு தானி கட் கட்டுவானா கட்ட ஏ கொண்டு இல்லையா ஆமா அப்படியே மாட்டேனா திரா தீரான்னு போயிடுவான் தீன் தீன் தீரனா இருப்பாங்க போயிட்டே இருப்பேன் அப்படியே பாத்து நேர கட்டிடுவான் கட்டிடுவான்

இந்த கேரக்டர்ஸ்ல எதுக்குப்பா இவங்கள ரீப்ளேஸ் பண்ணிரலாம் ரீப்ளேஸ் இல்ல அந்த கேரக்டர் பிடிக்காம வந்து அவங்க நல்லா நடிச்சிருப்பாங்க யார் அது அந்த கேரக்டர் அந்த எதிரசில வந்து கதிர்னு ஒரு கேரக்டர் எல்லாரையும் வாடி போடின்றது எங்க வீட்ல இருக்க ஆளுங்க இவனை செருப்பட்டு அடிக்கணும் இவன் எல்லாம் மாட்டினா அவ்வளவுதான் அப்படி இப்படின்னு திட்டுவாங்க அவனே அவனை அப்படி பேசுவாங்க வீட்டுல வீட்டுல இருக்கவங்க இல்ல சோ பொது வழிய பேசுறத வந்து நான் கேட்டிருக்காங்க சோ அந்த கதிர் நான் இப்படி பண்றான் அவன் ரொம்ப ஓவரா பண்றான் இப்படி பேசினா அவங்க எல்லாம் அடிக்கணும் ஏன்னா அந்த கதாபாத்திரம் அப்படி நடிச்சிருக்காதுனாலதான் சோ நான் அதை பாசிட்டிவா எடுத்து ஏன்னா வந்து மோஸ்ட்லி பில்டிங் எல்லாம் அவ்வளவு சாபுவாங்க அவங்க பாத்திருக்கீங்களா ஆனா வந்து அவங்க நல்லா நடிச்சிருக்கிறதுனாலதான் சோ இந்த கதிர் கேரக்டர் வந்து அப்படி அப்படி இருப்பாரு எப்படின்னா வந்து வாடி போடி அப்படி அதை ஒரு ஹீரோயினை வந்து அப்படி திட்டுவாங்க எனக்கு கோவம் வந்துடும் ஜனனி எதுக்கு அமைதியா இருக்கு ரெண்டு ஆகிற அறையாவே எனக்கு தான் கோவம் வந்துடும் இல்ல கீழ இருந்து பிராம்ட் எல்லாம் கொடுப்பீங்களா சீரியல் சிப்டே போயிட்டு போயிட்டு டக்குனு இருக்கு இந்த ஜனனி எதுக்கு இவ்வளவு அமைதியா இருக்கு ரெண்டு அரை எழுத்து அறைய வேண்டியதான் அவன அவன் யாரு வாடி போடின்னு கூப்பிடுறதுக்கு தம்பி வாடி எப்படி அவன் வாடி போடின்னு கூப்பிடுவான் தப்பு தானது அப்படின்றது அப்புறம் பிரியமான தொழில் சன் டிவில ஒண்ணு போ போயிட்டு இருக்கு இப்ப ரீசெண்டா சோ தான் அண்ணன் இறந்துருவாரு அண்ணிய வந்து தம்பி கல்யாணம் பண்ணிப்பான் அது வந்து நாங்க எப்படி இப்படி எல்லாம் அவன் கல்யாணம் பண்ணிப்பான் என்னதான் தப்பு தானே அது ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டா இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கலாம் கல்யாணம் பண்ணிக்கலாம் அது எனக்கு இப்ப பிடிக்கல ஏன் அத அத பாக்கற ஸ்டாப் பண்றது சரியில்ல எப்படி இருந்தாலும் இல்லை ஸ்டாப் பண்ணுறது ஆமா அது ரொம்ப தப்பு என்ன பொறுத்தவரையும் நான் வந்து என்ன நினைச்சேன்னா அண்ணனுடைய தம்பி தம்பி வந்து அண்ணி ஆயிட்டாங்க இவங்க சோ அந்த அளவுக்கு நான் லாஜிக்க யோசித்தேன் சோ என் ஃப்ரெண்டா இருந்தா தப்பு தில்ல சோ வந்து இவ அண்ணி ஆயிட்டாங்க சோ அவங்கள போய் அவன்ஜ் பண்ணிட்டான் ஸோ அந்த அண்ணிக்கு அதை பார்த்து தப்பே இல்லை பாவம் ஸோ ஒரு விக்கெட்டான சூழ்நிலை தலைக்கிட்டான் ஆனால் அவங்க இன்னைக்கு வரையும் அவன் பக்கத்தில் சேர்க்காம தான் இருக்காங்க ஒரு காரணம் ஏற்றுக்கவே இல்லை ஸோ அந்த இடத்துல நான் அவங்களை பாராட்டுறேன் ஆனால் அந்த அந்த கதை எனக்கு பிடிக்காம போயிடுச்சு என்னைக்கு அவன் அந்த மாதிரி விமர்சனங்கள் அந்த மாதிரி எனக்கு பிடிக்கல ஸோ அதனால ஆனால் இப்போ திருப்பி பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன் அந்த பவித்ரான்ற கேரக்டர் வந்து என்னன்னா அவனை ஏற்றுக்கவே இல்லை ஸோ அதனால நான் இப்போ அந்த ஹீரோயினை பாராட்டுறேன் அந்த கதையோட நகர்வை பாராட்டுறேன் ஸோ அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு ஸோ இப்போ இருக்கிற சீரியல்ஸ்ல உங்களுக்கு ஒரு நெகட்டிவான ஒரு ரோல் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய சீரியல்ஸ் நிறைய பேர் பண்ணிட்டு அதில் உங்களுக்கு ஃபேவரட் இருக்கும்ல இந்த என்ன இருக்கும் நெகட்டிவ் ஃபேவரட் பார்த்தாலே பயமா இருக்கலாம் அப்படிங்க யார் ஒரே ஒரே ஒரு சீரியல் மட்டும் எந்த கேரக்டர் எது நிச்சல் ஆதி குணசேகரன் அவர் வேற லெவல் அவரோட ட்ரேட்மார்க்கோட சொல்லுங்க மா ஏ இந்தாமா அப்படின்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்க வீட்டுல நாங்க ஜாலியா பேசி சரி என் தம்பியில இருந்து எங்க அண்ணன் வரையும் சிரிப்போம் அவர் வந்துட்டாவே எனக்கு சிரிப்பு வந்துரும் உண்மையாவே ஒரு வில்லனை வந்து ரசிச்சு பார்த்தது வந்து அவர் மட்டும்தான் நோ ஒன் கேன் ரீப்ளேஸ் பண்ணுவோம் எப்படின்னா இந்தாமா ஏய் இங்க வாங்கம்மா எத்தனை பேருக்கு இங்க வீட்ல வாங்க இங்க அப்படின்னு வாங்க இந்த வீட்டு பொம்பளைங்க எல்லாம் சரியில்லம்மா வாங்க வாங்க அப்படின்றது சோ அவர் வந்தாவே அவ்வளவு நகைச்சுவா இருக்கும் ஒரு வில்லனை வந்து இவ்வளவு ரசிச்சது வந்து அவரால் மட்டும் தான் சோ ஆதி குணசேகரன் மாரிமுத்து சாரோட ஆக்டிங் வேற லெவல்ல இருக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல வில்லனை பார்த்த மாதிரி இருக்கு நேர்ல பாத்துருக்கீங்களா அவர் இந்த வீடியோ பாத்து பாத்தா என்ன கேள்வி கேட்பீங்க கண்டிப்பா எப்படி சார் இப்படி நடிக்கிறீங்க ரொம்ப எதார்த்தமா நடிக்கிறாருங்க சோ அது எனக்கு எதார்த்தம் ரொம்ப பிடிச்சிருக்கு அவ்வளவு அழகா கேமரா அது எப்படி சொல்றது ஒரு டைலாக் சொந்தக்காரங்களாம் வந்துட்டு வந்திருப்பாங்க எல்லாரும் சாப்பிட்டு இதை பத்தி என்னன்னா பேசுங்க சாப்பிட்டு முடிச்சு என்ன பேசுங்க அந்த சிரிப்பு அந்த டைலாக் வெள்ளன் டைலாக சிரிப்பா பேசுறது இப்படி இப்படி பாக்குறது அப்படின்றது அப்படின்றது அப்புறம் கதாநாயகி கிட்ட போய் டாட் ஆஹ் நீ சொல்லிட்டா பண்றாங்களா அப்படின்ற மாதிரி பேசுறது அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப பெஸ்ட் வில்லன் சூப்பரா நினைச்சிருக்காரு அப்புறம் இன்னொன்னு கையால் செய்யறது தர்மலிங்கம் எப்படி சொல்றதுனா ஒரு பெரியப்பா பெரியமா ரெண்டு பேருமே ஐயோ ஐயோ படுபாவோ அந்த லாசமா போயிடுவாங்க அவ அழிஞ்சு போயிடுவாங்க அந்த பெரியமா கேரக்டர் ரொம்ப பிடிக்கும் நகைச்சுவை கலந்த ஒரு வில்லி உண்மையே சொல்றேன் அவ்வளவு அழகா இருக்கும் பாவி பாவ நெட்டமா நட்டுச்சு நல்லா வளர்ந்துருக்கா என் மருமா என் மரும கிட்டே அப்படி அடி நெட்டச்சு கையில் நீ அழிஞ்சிருவடி அப்படின்றது அந்த கதாபாத்திரம் அவ்வளவு அழகா இருக்கும் அப்படி எல்லாம் பண்ணி சொல்லும் போது அப்புறம் பெரியமாவ போய் டான்ஸ் ஆடுற சீன்ஸ் ஒரு வில்லி அவ்வளவு அழகா இருப்பாங்க எது குணசேகரன் சாருக்கு அப்புறம் மாறி தர்மலிங்கமும் பெரியமா கேரக்டரும் ரொம்ப பிடிச்சிருக்கும் மடிவு ரெண்டு பேர கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்கும் விரும்பி பாக்குறேன் இப்ப உங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்குது ஒரு சீரியல் வந்து எடுக்கணும்னு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது இல்லைன்னா நடிக்கிருக்கு அப்படின்னா நீங்க எந்த சீரியல்ல போய் ஒரு எந்த ரோல் எடுத்து நடிப்பீங்க நடிக்கணும் யாரோட கேரக்டர் சக்தி கேரக்டர் நடிக்கணும் ஆசை அந்த இல்ல அந்த சக்தி கேரக்டர் நீங்க யோசிச்சு வந்து ஒண்ணுமே தெரியாத ஒரு பையன் அப்பா இல்லாம வளர்ந்துருக்கான் அலுவலப்புல முட்டாள் மாதிரியே வந்து அண்ணன் வந்து அழித்தனை படுத்திருப்பான் சோ அந்த கேரக்டர் காமிக்கும் போது வந்து எதுலாம் நம்புற மாதிரி காமிச்சு கதாநாயகி வந்து நம்பிக்கை கொடுக்குற மாதிரி கொடுத்திருப்பாங்க திடீர்னு எல்லாம் உண்மையும் தெரிஞ்சு தான் தப்ப உணர்ந்துட்டு கதாநாயகிக்கு அவ்வளவு ஒரு தன்னுடைய மனைவிக்கு அவ்வளவு வந்து தான் பண்ணதுதான் தப்புன்னு நினைச்சு ரியலைஸ் பண்ணி அந்த கேரக்டர் அவ்வளவு இருக்கு சக்தி கதாபாத்திரம் ரொம்ப பிடிச்சிருக்காங்க நடிக்க சொன்னாங்கன்னா கண்டிப்பா நடிப்பேன் நடிக்கிற ஆர்வம் இருக்கா ஆஹ் கண்டிப்பா இருக்குங்க எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா நான் காமிப்பேன் இப்ப நீங்க பார்த்த படங்கள்ல சீரியலோட சாயில் இருக்கிற படங்கள் அதாவது பழைய படமா இருக்கலாம் இல்ல புது படம் இப்ப வந்த ஒரு டென் இயர்ஸ்ல வந்த படங்களா இந்த படம் என்னப்பா பீரி இதே சீரியல் படமா எடுத்திருக்காங்களா இல்ல படத்தை பார்த்து சீரியல் எடுத்து அந்த மாதிரி அதை பாத்திருக்கீங்களா கயல் வந்து அந்த பாட்டு கண்ணே கண்ணே கண்ணின் மணியை வந்து அதே படம் வந்து நான் பார்த்தேன் அந்த படம் பேர் ஞாபகம் மேம் மேக் பண்ணிருப்பாங்க அவங்க ஒரு நர்ஸ் அதுல மகளிர்காக மகளிர் ஏதோ ஒரு பேரு நல்ல பேரு சொன்ன சுகாசி மேம் மேக் பண்ணிருக்காங்க நர்ஸா நடிச்சிருப்பாங்க அவங்க அப்படிதான் குடும்பத்துக்காக உழைக்கிறது சோ அதேதான் தான் கையல் பேஸ் பண்ணி சோ அதே ரெண்டுமே நல்லா இருக்கு நான் இந்த கையல் சீரியல் பாத்து இந்த படம் பார்த்தேன் ரெண்டும் சேம் கதை தான் ஒரே மாதிரி கதையா இருக்கு ஓகே சோ ஆனா கொஞ்சம் வேறு மாறுபட்டு இருக்கு நான் கையல் வந்த உடனே எல்லாருமே வந்து கீழே கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க சோ அந்த படத்தை பத்தி அந்த படம் பேரு ஞாபகம் இல்ல ஆனா சுகாசினி மேம் பண்ணிருப்பாங்க ஆக்ட் பண்ணிருப்பாங்க சோ வந்து அந்த கமெண்ட் பாத்து இந்த படத்தை பாத்தாங்க கையால தான் அந்த படம் பார்க்க முடியும் வாய்ப்பு கிடைச்சது அதே மாதிரி வந்து எதிர்நீச்சல் சோ எதிர்நீச்சல் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு அது மாதிரி வந்து எதிர்நீச்சல் பாத்துல வந்து பொண்டாட்டி சொன்னா கேட்கணும் அப்படின்ற ஒரு படம் சோ அத வச்சு இத பார்த்தேன் நல்லா இருந்துச்சு சோ இப்படிதான் நான் படத்தை பாக்குறது சீரியல் வச்சு இப்ப சுந்தரி சுந்தரி வந்து ஏதோ ஒரு படம் நான் ரீசெண்டா பாத்தேன் சோ நல்லா இருந்தது ஒரு பெண் இவங்க நயந்திர மேம் நடிச்சாங்களா அரம் ஆமா அந்த கேரக்டர் படம் சோ அப்படி பேஸ் பண்ணி பாக்க நல்லா இருந்தது அந்த மாதிரி தான் பாக்குறேன் நல்லா அது எங்கேயாவது முகம் சொல்லிக்க வைக்கிறதா என்னப்பா இது நம்மள வந்து இவ்வளவு முட்டாளாக்குறாங்களா ஒரு படத்தை பார்த்து அப்படியே வந்து சீரியல் சொல்லி அதை ஐநூறு எபிசோடு ஆயிரம் எபிசோடு கொண்டு போறாங்க

என்ஜாய்மெண்ட்டுக்கு புல் கேரண்டி நம்ம சென்னைல பிஜேபி மரன் கிங்டம் அக்வாரியம் அண்டர் வாட்டர் டனல் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட மீன் வகைகள்னு எல்லாமே இருக்கு